வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோட பெயர் சக்திதாசன். இன்னைக்கு அமாவாசை இல்லையா? ஸோ இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய இடத்துல பூசணிக்காய் உடைப்பாங்க. அது வந்து சரியானதுபடி உள்ளதா, சாஸ்திரப்படி அது சரியா அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இன்று பல விஷயங்கள் சாஸ்திரப்படி நடப்பதில்லை என்பதே கசப்பான உண்மையாகும். அதிலும் பெரும்பாலும் பல பழக்க வழக்கங்கள் இடை சுருகுகளாக தான் அமைந்து உள்ளது. அதில் ஒன்று தான் அமாவாசையில் பூசணிக்காய் உடைப்பது. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பூசணி நமது நாட்டில் தோன்றியது இல்லை, இதன் தாயகம் வட அமெரிக்கா. அதனால்தான் இன்று அமெரிக்கா போன்ற சில நாடுகளில் பூசணியை கலைப்பொருளாக பயன்படுத்துகிறார்கள். எடுத்துக்காட்டாக ஹாலோவீன். புராணங்களிலும் இதிகாசங்களிலும் கூட பூசணிக்காய் டிஸ்ட்ரிக்ட் உடைப்பதாக எந்த ஒரு சம்பவமும் ஆதாரத்துடன் தெளிவாக பதிவாகவில்லை. எனினும் இன்றைய காலத்தில் சில ஆன்மீகவாதிகள் பூசணிக்காயை திருஷ்டிக்கு உடைப்பதால் சகல திருஷ்டிகளையும் போகும் அப்படின்னு நம்ப வச்சிருக்காங்க. பொதுவாக அமாவாசையில் எல்லா வகை பூசணிக்காயும் திருஷ்டிக்கு உடைப்பது இல்லை என்பது யாவரும் அறிந்ததே. அதிலும் குறிப்பாக தமிழகத்தில் சாம்பல் பூசணி வகையை கண் திருஷ்டியிலிருந்து காக்கும் வண்ணம் இறை வழிபாட்டிற்கு பின் சாலைகளில் போட்டு உடைப்பார்கள். இதனால் பல சாலை விபத்துகள் நடைபெறுகின்றன. தமிழக அரசு இங்கனம் சாலைகளில் பூசணிக்காய் உடைக்கக்கூடாது என்பதற்கு சட்டம் இயற்றியுள்ளது. இதுவரையில் இந்த சட்டம் பெரும்பாலும் கடுமையாக அமல்படுத்தப்படவில்லை. பூசணிக்காயை நடுவீதி அல்லது முச்சந்தி உடைத்தால் திருஷ்டி போகும் என்று எந்த ஒரு சாஸ்திரத்திலும் இல்லை. ஹோமங்களில் கூட பூசணிக்காயை ஒரு பலி பொருளாக மட்டுமே பாவிக்கிறார்கள். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் சொல்லுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். தமிழ் என்று சொல்லடா, தலைநிமிர்ந்து நல்லடா. மகிழ்ச்சி.